உழவன் மகன் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூலனூர் பகுதியில் இருக்கக்கூடிய சரவணன் சாரோட இயற்கை விவசாய பண்ணைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் இங்கே வந்து தென்னை மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தென்னை மரங்கள்லேருந்து இயற்கையாகவே கீழே விழக்கூடிய தேங்காயிலிருந்து கொப்பரை எடுத்து அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்படி வந்து இது வந்து இயற்கையாகவே கீழே விழுகிறதை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் உருவாக்குறாங்க இது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாக ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற இதை பற்றின முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதிக்கின்றேன் சார் மதிக்கின்றேன் அவங்களோட பேர் அதுக்கப்புறம் நம்மளோட விவசாய பண்ணை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க என்னுடைய பேர் சரவணன் இந்த இயற்கை வேளாண்மை பண்ணை வந்து மூலனூர்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாராரம் தாலுக்கா திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கு சரிங்க சார் இதுக்கு முன்னாடி முருங்கை இலை சாகுபடி வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒரு அற்புதமான பதிவு வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து தென்னை மரங்களை வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி இயற்கையாவே இயற்கையாகவே விளக்கூடிய தேங்காயிலேருந்து கொப்பரை எடுத்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி இருக்கீங்க இது சாத்தியமா சார் இது சாத்தியம்தான் தம்பி ஆக்சுவலாக மரத்துலேருந்து வழக்கமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு ஒரு குலை வரும் மெச்சூரிட்டி வந்து வெவ்வேறு ஸ்டேஜ் இருக்கும் பட் மூணு மாதத்துக்கு ஒருக்கா காய் போடுவாங்க அப்போ வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸில் மெச்சூரிட்டியில் இருக்கிற காய்களை எல்லாம் வெட்டிடுவாங்க ஏன்னா ஒரு டைம் ஆள்கள் கூப்பிட்டு கூலி கொடுத்து மரம் ஏறி வெட்டும்போது மொத்தமாக போட்டுருவாங்க அப்புறம் அது மொத்தமாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அதாவது வெவ்வேறு ஸ்டேஜஸ் உள்ள மெச்சூரிட்டியும் பட் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு அதான் மரத்தில் இருந்தே காய் முதிர்ந்து முத்தி உளுகிறத பொறுக்கி அப்புறம் அதை மட்டை எடுத்து பண்ணும்போது அதில் நல்ல எண்ணெய் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல முதிர்ந்த தேங்காயிலிருந்து ஒரு நல்ல தரமான எண்ணெயாக நல்ல வாசத்தோட டேஸ்டோட வருது சரிங்க சார் இப்போ நம்மளுடைய விவசாய பண்ணையில வந்து எத்தனை தென்னை மரங்கள் வந்து இருக்குது ஒரு இரநூத்தி எழுபது மரம் இருக்கு தம்பி இப்போ நம்ம ஏன் தேங்காய் எண்ணெயை வந்து உணவுப் பொருளில் வந்து எடுத்துக்கிறோம் அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய தாளிக்கிறதுக்கு ஃப்ரையிங்க்கு பயன்படுத்துறோம் இல்லைங்களா அதாவது உணவுகளுக்கு நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ அதில் வேக வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயில் பண்ணுறது ஃப்ரை பண்ணுறது வேக வைக்கங்கிறது வா தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இது வந்து தாளிக்கிறது அப்படிங்கிறது ஃப்ரை பண்ணுறது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹையர் டெம்பரேச்சர் வேணும் அதை வாட்டர் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியாது வாட்டர் அதாவது தண்ணீரோட கொதிநிலை வந்து நூறு டிகிரி இது வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்குமே அதுக்கு மேலேயே நம்ம முந்நூற்றி ஐம்பது ஃபார் டிகிரி ஃபாரன் ஹீட் வரைக்கும் கூட நாம் இதனுடைய பாய்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இது அதிக டெம்பரேச்சர் தாங்கி எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதில் நாம் அதிக டெம்பரேச்சரில் ஃப்ரை பண்ண முடியும் இன்னொன்று என்னென்னா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தாளிக்கும்போது அந்த உணவுப் பொருளோட அவுட்ரு கோட் மட்டும் கொஞ்சம் ஹார்டன் ஆயிரும் ஸோ அப்போ மறுபடியும் ஃபர்தராக அது உள்ள ஆயில் அப்சர்வ் பண்ணிக்காமல் ஒரு வெளியில் ஒரு கோட் மாதிரி ஆகி ஒரு ப்ரௌன் கலராக ஆகி ஒரு நல்ல நம்மளுக்கு பிடித்தமான ஒரு கலரும் ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆன மாதிரி ஆகுது இல்லையா தாளித்தது அதுவும் அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கிடைக்குது இப்போ தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியில் கரைஞ்சிரும் ஆனால் இது கரையாத மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குது ஆயில் ஏன் நாம் தண்ணிக்கு பதிலாக ஏன் எண்ணெய் யூஸ் பண்ணுறங்கிறது தான் காரணம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இப்போது அந்த இப்போது ஃப்ரைடு ரைஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரைஸோட வெளியில் ஜலட்டனைசேஷன்னு சொல்லுவோம் ஸ்டார்ச் ஸ்டார்ச்சுங்கிற அந்த மாவு பொருள் வந்து வெளியில் கெட்டியாகி ஃபர்தராக ஆயிலோ வாட்டரோ உள்ளே போய் அதை மறுபடியும் ரொம்ப குளகுழன்னு ஆக்காமல் ஒரு ஷேப்புக்கு ஒரு டெக்ஸ்சர் நல்ல ஸ்டெக்சருக்கு ஒரு பதத்துக்கு கொண்டு வருது நல்ல கலருக்கு கொண்டு வருது ஸ்மெல்லும் கொடுக்குது சரிங்க சார் இதனால் நம்மளுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட அதில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல ஸோ இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள காம்பவுண்ட்ஸ் வந்து ஈவன் பேபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய மில்களில் உள்ள அந்த ஃபேட்டுக்கு கொழுப்புக்கு ஒத்து வரக்கூடிய தன்மையுடைய ஃபேட்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் பேபி ஃபுட்ஸில் கூட இந்த தேங்காய் எண்ணெயிலிருந்து கிடைக்கிற ப்ராசஸ்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதில் லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் இருக்குது இதில் உள்ள கொழுப்பு எம்னங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸில் அது ரொம்ப ஸ்பெஷலானது கோக்கனட்டுக்கு இதில் மோஸ்ட்லி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இதில் இருக்குது ஆல்மோஸ்ட் நைன்டி டூ பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவது அதை புரிதமடைந்த கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லுவோம் அதை இது ஆக்சுவலாக இந்த செயின் லென்த்துன்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்பு அமிலங்களோடைய மூலக்கூறுகளுடைய நீளம் வந்து இதில் குறைவாக இருக்கும் மீடியம் செயின் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது லோயர் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது அந்த நீளம் வந்து மூளக்கூறுகளோடைய நீளம் வந்து இதில் குறைவு மீடியம் செயின் அல்லது லோயர் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மற்ற வெஜிடபிள் ஆயில்ஸு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் குறைவு அது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அது இல்லாமல் கோகோனட் ஆயில் இது இது கேஸ் ஆன்டி வைரல் அதாவது வைரஸுக்கு எதிரான வை எப்படி நம்ம இப்போ ஈவன் கோவிட் நைன்டீன்லேயே நம்ம அந்த அதுவும் அந்த வைரல் பார்ட்டிக்கல் கூட பார்த்திங்கன்னா வைரலோட வெளிப்புறம் வந்து ஒரு அமிலம் கொழுப்புனால் ஆனதுதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சில ஈவன் ஹெச்ஐவி ஈவன் இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி வைரஸ் அந்த நோய்களை கா உருவாக்கக்கூடிய வைரஸோட தோலை டிசால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அதனால தான் இதை இந்த கொழுப்பு அமிலங்களுக்கு வைரல் வைரஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடியது பாக்டீரியா ஒரு சில நிமோனியா அந்த மாதிரியான நோய்கள் உருவாக்கக்கூடிய அந்த நோய்க்கானலுக்கு எதிர்ப்பு தன்மையுடையதாக இந்த ஆயில் இருக்குது கோகோனட் ஆயில் அந்த கிருமிகள் வந்து உடம்புல ரொம்ப பரவாமல் தடுக்கிறதுக்குள்ள தன்மையாக கூட இந்த ஆயில்ஸ் கொண்டு இருக்குது அதனுடைய ஆன்டிவைரல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்குது சரிங்க சார் அதாவது இப்போ கோகனட் ஆயில் வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைரஸோட எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது வைரஸு வைரஸ் பட நோய் தொற்றுக்கா எதிராக செயல்படக்கூடியது வைரஸ் தொற்று நோய்களுக்கு எதிராக செய்யும் பாக்டீரியா சார்ந்த நோய்களுக்கும் எதிராகவும் இருக்குது சரிங்க இதனால தான் தொன்று தொட்டு அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு முக்கியமான கிடீண்டாக இருந்திருக்கு எண்ணெய் சரிங்க சார் இப்போ வந்து மரங்களில் ஏன் ஆட்கள் ஏறி பொறிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க இது ஆக்சுவலாக அப்படி மரங்களில் ஏறி பறிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி ஒரு அப்படி ஒரு கொள்கையாகலாம் இல்லை எனக்கு வந்து இது வசதியாக இருந்துச்சு இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாகவும் தான் விட்டு வைங்களேன் எனக்கு தெரிந்த இன்னொரு பண்ணையிலும் பொள்ளாச்சிக்கு பக்கம் அங்கேயும் சத்குரு சன்னதி அப்படின்ற ஒரு பண்ணை இருக்குது அங்கேயும் அவர் வள்ளு ஒன்று அவர் இந்த ஃபார்மர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது இயற்கையாக அதை உழுகிறது முதிர்ந்து உழுகிறது தான் எடுத்து பண்ணுறது தான் தனியாக மரம் ஏறி பண்ணுறதில்ல சரி அது மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதலில் தான் பண்ணுது ஆமாம் சரிங்க சார் இப்போது இயற்கையாக மரங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை எடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து எடுக்கிறீங்க இதுக்கும் நம்ம ஒரே டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை எடுத்து அதை கொப்பரையாக உருவாக்குறதுக்கு ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு இல்லை இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா விளைஞ்சு ஈஸியாக கொப்பரம் குயிக்காக ஆயிரும் உள்ளே ஆள் நிறையா இதில் ஆல்ரெடி கொப்பரையாகவே பாதி ஆயிருக்கும் அந்த எடுத்து நாம் வெயிலில் காய வச்சு அப்புறம் அது கொப்பரையாக்கி பண்ணுறத விட இதில் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் இதில் அந்த ஒரு சில காய்கள் கெட்டு போய் இருக்குது ரொம்ப நாள் நாம் எடுக்காமல் விட்டுருந்தோம்னா அப்பப்போ கலெக்ட் பண்ணிடணும் கீழே உழுகிறது அப்பப்போ கலெக்ட் பண்ணிடணும் வாரம் ஒருக்காவது கலெக்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டுருந்தோம்னா அதில் உள்ள தேங்காய் நெத்துக்கள் கெட்டு போயிருக்கிறதுன்னு பார்க்க முடியுது ஸோ வாரம் வாரம் அது உழுகிறத கலெக்ட் பண்ணி எடுத்து பண்ணுறதுல கொஞ்சம் எனக்கு என்னோட என்னோடய சொந்த அனுபவத்தில் சமைச்சு பார்த்ததில் அந்த டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கு அதில் அதில் ஏன்னா இதில் மரச்சுக்கள் ஆட்டி தர்றதில்லை இந்த தேங்காயினை இது வந்து ரோட்ரியில் தான் பண்ணுறாங்க தேங்காய்க்கு கடலை வந்து ம மரிச்சக்கில் ஆட்டி பட் ரோட்ரியில் ஆட்டி தந்தாலும் இது நல்லா வாசமாகவும் மனமாகவும் நல்லா இருக்குது சமையலுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்குன்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இப்படி இயற்கையில் விளைஞ்சது வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அவங்களுக்கு நான் சப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்க சார் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி கீழே ஆட்டோமேட்டிக்காக விழுகிறதுல நிறைய டேமேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ டேமேஜஸ் வந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துலையும் நஷ்டம் தானே வருது அதாவது இது வெறும் லாப நோக்கு பார்த்து பண்ணுறது இல்லை தான் அது இது வந்து அந்த குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்காக பண்ணுறது தான் அது ஆக்சுவலாக அதை கம்பேர் பண்ணும்போது கொப்பரை அவுட்டன் ஒரு டைமுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிற விதத்தில் இது கொஞ்சம் இன்ஃபீரியராக தான் இருக்கும் அது ஆமாம் அதில் நான் எதை தேர்ந்தெடுக்கிறேங்கிறத பொறுத்து என்னுடைய விருப்பத்துக்கு தான் அந்த மாதிரி தான் வைங்களா ஆமாம் ஆ இப்போ நீங்கள் வந்து உங்கள் கொப்பரையிலேருந்து வர தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ராசஸ் பண்ணி எடுத்துடுறீங்க நீங்களே வந்து உங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து டேரெக்டாக சேல் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் தம்பி ஆமாம் இங்கே அது வாங்குறவங்க தொடர்ந்து அது வாங்குறதுக்கு ஆர்டர் சொல்லிடுறாங்க ம் ம் இப்போது அடுத்த கொஸ்டின் என்னென்னா சார் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக மரங்கள்லேருந்து பறித்து கொண்டு போய் அதை உடச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா கொப்பரையாக உருவாக்கும் போது சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறாங்க அந்த குவான்டிட்டிக்காக அந்த குவாலிட்டிக்காகவும் அதே நேரத்தில் கலர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ நம்ம இதில் கொப்பரை ஒழுங்காக உருவாக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணுறது உண்டா அப்படி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கம் இது சல்ஃபர்லாம் எதுவும் ஆட் பண்ணுறதுல தம்பி ஆக்சுவலாக நானே இதுன்னு மட்டை எடுத்துருக்கு இங்கே பின்னாடி கிடக்கு இல்லைங்களா இல்லை வறண்ட காய் தான் இங்கே மட்டை எடுக்கிறோம் மட்டையை எடுத்து உடச்சி என் அப்பாவே காய வச்சுருவார் அங்கே களம் இருக்குது எங்கே நல்லா சுண்ணாம்பு போட்டு முழுங்கின நல்ல களம் இருக்குது அதில் இங்கே நல்ல சன்லைட் உண்டு அதில் அப்படியே காய வச்சு பண்ணுறதான் இதில் சல்ஃபர் போடுற மாதிரி சூழ்நிலை வராது ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இலசு அந்த மாதிரி பூஞ்சன் பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்காது ஆல்ரெடி கெட்டு போனதை கல் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிடுவோம் மற்றபடி சல்ஃபர் சுத்தமாக எதுவும் பயன்படுத்துறது இல்லை அதுவும் ஒரு காரணம் என்கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் ரெகுலராக வாங்குறதுக்கு ஒரு சில கஷ்டம் அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் நீங்கள் ப்ரொஃபஸர் தானே ஒரு சின்ன ஒரு இல்லை அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை சரி ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து பார்த்து சல்ஃபருங்கிறது ஒரு கந்தகம் அதாவது ஒரு ஃபங்கிசைடாக யூஸ் தான் எலமெண்டல் சல்ஃபர்னு சொல்லி ஃபங்கிசைடாக மற்ற பூஞ்சின கொல்லியாக பயிர்களுக்கும் பயன்படுத்துகிறதாம் அதுவும் தேங்காயெல்லாம் பூஞ்சனை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பூஞ்சனை கொல்லியாக பயன்படுத்துகிறோம் அது ஒரு கெமிக்கல் எலமெண்டல் சல்ஃபருங்கிறது சல்ஃபருங்கிறது ஒரு தனிமம் தான் அது ஒரு சத்து பொருள் தான் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது ஒரு நச்சாக செயல்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்க சார் இப்போ நீங்கள் பேட்ச் பேட்சாக பிரித்து வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னிங்கல்ல கொப்பரையை வந்து நான் பொறுக்கி அதை சேகரித்து பேட்ச் பேட்சாக தான் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல வருஷத்துக்கு எத்தனை பேட்ச் எடுக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ கொப்பரை இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா சார் இது ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பெருசாக அதை அளவு பண்ணல தம்பி நான் ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு ஒரு பேட்ச் அப்படி பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு மேலே ரொம்ப நாள் வச்சுருந்தா அந்த தேங்காய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால மாதத்துக்கு ஒரு பேட்ச் அப்படி பண்ணி அளவாக தான் ஒரு சின்ன லெவலில் தானே வைங்களேன் நிறையாவான வால்யூம் இல்லை பட் இப்படி பண்ணால் இதில் தரம் நல்லாயிருக்குது அப்படிங்கிற செய்தி தான் இதில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆமாம் ஆ சரிங்க சார் இப்போ எவ்வளோ கொப்பரை அதாவது ஒரு கிலோ கொப்பரைக்கே நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் ஒரு அறுபது சதவீதம் கிடைக்கும் இல்லை ஆமாம் ஆமாம் ஓகேங்க சார் மிச்சம் மிதமாகிற கழிவுகளை என்ன பண்ணுறீங்க கழிவுகள் அது இங்கே புண்ணாக்கு இங்கே மாட்டுக்கு போடுறோம் ஆனால் கடலை அளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல அது அந்த மாதிரி பயிர்களும் போடலாம் பட் தேங்காய் புண்ணாக்கு வந்து இங்கே மோஸ்ட்லி மாட்டுக்கு போடுறது தான் பயன்படுது ஆமாம் அது இந்த தென்னை மட்டைகள் கூட நான் ஆக்சுவலாக வந்து நிறையா கேட்பாங்க சேலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பட் நான் இங்கே பண்ணையிலேயே அந்த நீர் சேகரிப்புக்கும் மக்கு உருவாகாதருக்கும் அதில் மறுசுழற்சி பண்ணிக்கிறேன் அந்த நான் ஒரு குழி எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா தென்னை மருத்துவரில் அந்த குழிக்குள்ளே கொண்டு போய் இந்த மட்டையில் போட்டு அதேமாதிரி இந்த மாதிரி வறட்சி காலங்களில் நீர் நல்லா உறிஞ்சி தேக்கி வைக்கும் ஏன்னா இந்த தேங்காய் மஞ்சி தனிநார் கழிவுகள் வந்து நிறையா எக்ஸ்போர்ட் ஆகுதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அந்த நீர் தேக்கும் உறிஞ்சி வைக்கும் திறன் திறனுக்கும் வேர் வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்கக்கூடிய இயற்பியல் தன்மைகளுடையது அதனால் அந்த விஷயத்தை நான் அந்த தென்னை மரத்துக்காகவே பயன்படுத்திக்கிறேன் இங்கே ஸோ இங்கே நீங்கள் கொப்பரம் உருவாகி அதாவது கொப்பரம் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதோடய தேங்காய் மட்டையாக இருக்கட்டும் கொட்டாங்குச்சி எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறது கிடையாது தென்னை மரத்துக்கு அடியிலையே ஸோ நான் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணியவே விசிட் பண்ணியிருக்கேன் அப்போ இடையில அந்த குழி தோண்டி உள்ளே போட்டு வச்சதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக போட்டுருவீங்க ஆமாம் ஆமாம் தென்னை மட்டையும் இந்த தேங்காய் மட்டையும் ஆமாம் சரிங்க சார் இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க மரச்சக்கு எதுவும் சொன்னீங்களே இங்க இங்கே ஒரு லோக்கல் நான் மரச்சக்கில் கடல் எண்ணெய் ஆட்டுறேன் பட் அவங்க வந்து தே தேங்காய் மரச்சக்கில் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க தான் பண்ணி தர்றாங்க இது சரி இப்போ நீங்கள் கடலையும் இப்போ சாகுபடி பண்ணியிருக்கீங்களா சார் ம் கடலையும் சாகுபடி பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு ஏக்கர் போட்டிருந்தேன் அது இப்போ ஹார்வெஸ்ட் பாதி முடிஞ்சது இன்னும் பாதி பண்ண வேண்டியிருக்கு அது சொல் அது சூப்பராக இருக்கும் மரச்செக்கில் ஆட்டி எடுக்கிற என்ன ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ரெகுலராக வாங்குறவங்க ரொம்ப சொல்லி வெயிட் பண்ணி வாங்குறது உண்டு இப்போ அஞ்சு வாங்குறவங்க பத்து லிட்டர் ஆர்டர் பண்ணுறாங்க அது அதில் அந்த இயற்கையில் விளைஞ்சது அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு சரி விகிதத்தில் அந்த சத்துக்கள் வந்து பயிருக்கு கிடைக்கும் இப்போ ஒன்று யூரியா போட்டோம்னா தலைச்சத்து ரொம்ப அதிகமாக பயிருக்குள்ளே போகும் டிஏபி போட்டால் மணிச்சத்து கொஞ்சம் கூடுதலாக போகும் இதில் அந்த சரி விகிதத்தில் உரங்கள் போட்டால் மண்ணிலிருந்து சத்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது உரம் கெமிக்கல் உரம் போட்டால் பட் மண்ணில் இயற்கையிலேயே உள்ளது இயற்கை இயற்கையில் பயன்படுத்தி பண்ணுற விளைச்சல சரி விகிதத்தில் அந்த செடிக்குள்ளே போகிறதுனாலையும் அதிகமாக தலைச்சத்து யூரியா மூலமாக போடாததுனாலையும் அதுக்குள்ள ஒரு அந்த டேஸ்ட்டு இயற்பி இயற்கையாக உள்ள டேஸ்ட்டு அந்த பருப்புக்கு கிடைச்சிருக்கு நிலக்கடலை பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நிறையா பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க அதில் கிடைக்கிற எண்ணெயும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது இப்போ சரி அதுலேயும் உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு எழுபது எல்லாம் போகாமல் பார்த்துக்குறோம் அந்த எல்லாம் எழுபது டிகிரி பக்கமாக போகும் அந்த புண்ணாக்கை ஆட்டும்போது தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ அப்போது வந்து ஒரு சில வாழட்டைகள் காம்பவுண்ட்ஸு ஃப்ளேவன் நாய்ட்ஸ் அதெல்லாம் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஹை டெம்பரேச்சரில் அதெல்லாம் மரச்சக்கல் பண்ணும்போது ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த ரேஞ்சில் பண்ணும்போது ஸோ அந்த வாசம் வந்து அங்கே எண்ணெய் பக்கம் வீணாகாமல் கொஞ்சம் ப்ரிசர்வ் ஆகுது குறைவான டெம்பரேச்சர் பண்ணும்போது அது சமைக்கும் போதும் சமையலில் நம்ம பயன்படுத்தும் போதும் அது நம்மளுக்கு அடிஷ்னல் போனஸாக கிடைக்கிது அந்த மனம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சரிங்க சார் இப்போது என்னெல்லாம் என்ன ரேட்டுக்கு சார் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க என்ன கடல் எண்ணெய் இரநூத்தி எண்பது ரூபா அதாவது இயற்கையில் விளைச்சல் வந்து இந்த விஷயம் வந்து இவ்வளோ அதிகமான ஒரு சிலர் கன்சியூமர்ஸ் கேட்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து செயற்கை உரங்கள் போட்டு அதிகமாக விளைவிக்கிறதுல விட ஈல்டு வந்து கம்பேர்டிவாக ஒரு ஒரு முப்பது சதவீதம் குறைவாக இருக்கணும்னு வைங்களேன் எனக்கு இருந்துச்சு இதுவும் தொடர்ந்து இது இப்போ ஒரு இரண்டாவது வருஷமாக இயற்கையில் பண்ணிகிட்டு இருக்குது அந்த கடலை இதை தொடர்ந்து இயற்கை பண்ணையில் நிறைய இடுபூறுகள் போட்டு பண்ணும்போது அதுலேயும் விளைச்சலும் ஆண் பார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குறைவான விளைச்சல் வர்றது தரம் அதிகமாக இருக்கும்போது அதுக்குள்ளே ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ஆமாம் ஒரு இப்போ இரநூத்தி கடல் எண்ணெய் குறியது ஆமாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த கடல் குறியது தேங்காய் குறியது ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூற்றி இருபது ரூபா சரி ஓகேங்க சார் ஸோ நீங்கள் வந்து தோட்டத்தில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க அதோடய வேஸ்டேஜெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க ஸோ எண்ணெய் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இப்போது நான் நம்ம விவசாய பண்ணிக்கு வந்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் முருங்கை கல்டிவேஷன்லேயே அந்த லீவ்ஸை வந்து எப்படி கல்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொப்பரை எப்படி இயற்கை முறையில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நானும் எங்கள் தோட்டத்தில் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாப நோக்கத்தோட பண்ணல பட் லாபகரமாக பண்ணுறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தானே அதாவது வாழ்க்கையில் அந்த தேர்வுங்கிறது முக்கியம் எதை தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஒரு சில ஒரு துணி எடுக்கிறதுலேயே வெவ்வேறு ரேஞ்சில் துணி எடுப்பாங்க இல்லைங்களா வெவ்வேறு பிராண்ட் இருக்குது ஒரு சில வாகனங்களும் அப்படி தான் இல்லைங்களா உங்களுக்கு வந்து நான் மூணு லட்சத்துக்கும் கார் இருக்குது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் கார் இருக்குது ஸோ யார் எதை தேர்ந்தெடுக்கிறாங்கிறத பொறுத்து ஏன்னா நான் இதில் குவாலிட்டி அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்போ லாபம் இதில் அவங்களுக்கு கிடையாது இதில் இதுக்கான ஒரு ப்ரீமியம் ப்ரைஸு நான் வைக்கிறது ஒரு இப்போ அதை கொடுத்து வாங்குறவங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன் அந்த குவாலிட்டியை விரும்புகிறவங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன் ஆனால் இதில் கொஞ்சம் எனக்கு முழுமையாக அதாவது ஒரு சில தேங்காய் இதில் வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தில் உள்ள குறைபாட்டை அதை நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு பதிலாக நான் ஒரு குவாலிட்டியான பொருள் தர்றாங்கிறது ஒரு நிறைவு இப்போது நிறைவு அப்படிங்கிறது தான் அல்டிமேட் இல்லையா ஒரு மனிதனுக்கு காசு மூலமாக நிறைவு வரும் நிறையா ஆனால் காசு பணங்கிறது ஒரு டூல் தான் ஒரு கருவி தான் அந்த நிறைவுக்கு அந்த பணம் இல்லாமையே வேறு விதத்தில் எனக்கு அது நிறைவு தர்ற மாதிரி இருந்தால் அது ஸ்ட்ரைட் ரூட் நான் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம்ல அப்படி தான் அது சரி ஓகேங்க சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நிறைய பேசினதில் இந்த மதிக்கின்றேன் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூடையே வந்துடுச்சு கடைசியில் நன்றி சார் நன்றி தம்பி நன்றி வாழ்த்துக்கள்